பதினஞ்சு வயசுலேருந்து காட்டு வேலையே தான். இதுக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லாட்டி இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கீரை வகை தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து கீரை தோட்டம் வச்சுருக்காரு. அதனால் அவளுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகுது, என்னென்ன நஷ்டம் ஆகுது, விவசாயத்தினால இப்போ எவ்வளோ எவ்வளோ அழிவு நோக்கி போயிட்டுருக்கு, அதை போய் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் வீடியோ வருது. அவன் வந்து ரெண்டு வீடியோ பிரிச்சிருக்கோம். அவன் பார்ட் ஒன் பார்ட் டூவாக இருக்குது. இப்போ வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. பாருங்கள் விவசாயத்தை எப்படி அழிவு நோக்கி போயிட்டுருக்கு அவரே சொல்லுவார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பேர் சக்திவேல், ஒரு குறு விவசாயி. உழவர் சந்தை அரசு எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அது செயல்படுத்துறது மாதிரி நாங்களே தோட்டத்தில் போட்டு பொதுமக்களுக்கு நாங்களே நேரடி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வியாபாரி அளவான கீரை கட்டுவாங்க, நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கட்டி நாங்கள் வியாபாரிகளுக்கு தராமல் நாங்களே தோட்டத்தில் நேரடியாக விற்பனை பண்ணுறோம். பொதுமக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க, எங்களுக்கு நல்லா போயிட்டுருக்குது. இதில் விவசாயிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எங்களுடைய இடுபொருள்லேருந்து எங்களுடைய செலவுகள்லேருந்து எல்லாம் அரசு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. அதே நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை நாங்கள் சேர்த்து விற்க முடியாது. ஒரு 2 ரூபா சேர்த்து சொன்னால் கூட விற்க முடியல. அதை வியாபாரி விற்றுறாங்க, கடையில் போட்டு அவங்க 10 கட்டை போடுறது, மற்ற மளிகை கடையில் போட்டு எல்லாம் போட்டு விற்றுறாங்க. எங்களால் செய்ய முடியல. அரசு விவசாயம் நடக்குது, எங்கிட்ட மக்களுக்கு எதாவது கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னோட இந்த விவசாய பணி முடியுது. அடுத்து இளைஞர்களோ சிறுவர்களோ யாரும் இந்த விவசாய வேலைக்கு வர்றது மாதிரி இல்லை. எதுக்குன்னா பொருளாதார பற்றாக்குறை. ஒருத்தர் வேலைக்கு போனால் சாதாரண குறைந்தபட்ச ஊதியம் 20,000 இருக்குது. அதே இது ஒருத்தர் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணால் மாதத்துக்கு 1,000 பார்க்க முடியாது. கிளைமேட்டு மாறுற போது நம்ம பண்ணுற விவசாயம் அதில் பழுதடைஞ்சிடும், நஷ்டமாயிரும். இதுக்கெல்லாம் ஒன்றும் விடிவே கிடையாது. அதேமாதிரி அரசு ஏதாவது விவசாயிகள் சலுகை பண்ணணும்னா நேரடியாக விஓவோ ஒரு அக்ரி ஆஃபீஸரோ நேராக நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்து, இல்லை யார் விவசாயம் பண்ணுறா, உங்களுக்கு என்ன தேவை, அவங்க நேரடியாக பூர்த்தி பண்ணுறது அதுதான் வந்து அதை தீர்வாகும். இவங்க உட்காந்துட்டு நீ சிட்டாவை கொண்டு வா, பட்டாவை கொண்டு வா, நீ எவ்வளோ பண்ணுற, நீ எதுனா ரெக்கார்டு பூரியமாக போகும்போது இதுக்கு தீர்வே கிடையாது, என்றைக்கும் தீர்வு இருக்காது. அது வந்து ஏமாற்று வேலையாகவே போயிட்டுருக்குறோம். விவசாயிகள் அதே மாதிரி விவசாயிகள் யாருமே விவசாயத்துக்கு வரதே இல்லை. இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கு, விவசாயத்துக்கு வராமல் போனதுக்கு ஒரே காரணம் பொருளாதாரம். ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு இன்றைக்கி பேங்க்கில் கூப்பிட்டு லோன் தரேன், நீங்கள் வாங்க வந்து வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு. மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு லோன் தராங்க. அதே எங்களுக்கு விவசாயம்னா லோன் கிடையாது. அதுலேயே எந்த ரெக்கார்டும் இல்லாமல் யாராவது சிறு விவசாயம் குறு விவசாயம் பண்ணுறோம்னா துப்புறாகவே அவங்களுக்கு எந்த பேச்சுக்கு இடமே இல்லை. அப்போ அவங்க என்னென்னா தனியார்கிட்ட போகிறாங்க, வாங்குகிறாங்க, வாங்கி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வேலை செஞ்சுட்டு கடமையும் கடன் ஆகி போகிறான். கடன் ஆன பின்னாடி திரும்ப அவனால் கட்ட முடியாத சூழ்நிலை தான். இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் யார் இளைஞர்கள் விவசாயத்துக்கே வரதில்லை. இந்த விவசாயம் அரசு எங்களோட இது முடியுதுன்னு ஒரு வருத்தமாக வேறு இருக்குது. எங்களோட இந்த விவசாயம் அழிய போகுது. எல்லாம் நினைக்கிறாங்க எங்கேயாவது இருந்து நமக்கு காய்கறி வருது, சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம்னு. அது எங்கள் மாதிரி இருக்கிற ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் வந்துக்கிட்டு இருக்குது. எங்களோட மூலம் நாளாக முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பின்னாடி நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே தெரியாத தொழிலை வச்சு ஒருத்தனை செய்யண்டா செய்யவே முடியாது. நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் ஒரு பொருள் கிடைக்கல, வெளி மாநிலத்தில் இருந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் அங்கேருந்து கொண்டு வந்து இடைத்தரகர் மூலியமாக விற்க போகும்போது அது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதில் கட்டுப்படி ஆகாமத்தையும் போயிடும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற விவசாயத்தை உற்பத்தி பண்ணி பொருளை அதுக்கு தகுந்த விலைகளை கொடுத்து எல்லாம் செய்ய சொச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து விவசாய பொருளே விற்கக்கூடாது, விலைவாசி ஏறிடுச்சு. ஒரு வெங்காயம் இப்போ சமயத்தில் 100 ரூபாய்க்கு விற்றது, உடனே ஈரான்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க வெங்காயத்தை. ரைட்டு, எத்தனை காலத்துக்கு இறக்குமதி பண்ணுவேன், 140 கோடி பேர் இருக்கான். இப்போ இறக்குமதி பண்ணிட்டேன், இன்னும் வெங்காயம் இந்த 10 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிது தோட்டத்தில். ஒரு வீதியில் வாங்கி விற்கிறவங்களே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவ்வளோ 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிற போது கூலி வந்து 400 ரூபா. ஒரு பொம்பளை எடுத்தாங்கன்னா வேலைக்கு வந்து நான் 10 கிலோ எடுப்பாங்க. 10 கிலோவுக்கு 200 ரூபாதே, 10 கிலோ எடுத்தால் 200 ரூபா, கூலி 400 ரூபா. இப்படியே போச்சுன்னா ஒரு கேரட்டு 10 ரூபாய்க்கு விற்கிது கிலோ. இப்படி விவசாயம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே விற்கிறதில்ல. குறைந்தபட்சம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கணும்.
அப்பதான் செலவுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ கேரட் 10 ரூபாய்க்கு விக்குது வெங்காயம் 10 ரூபாய்க்கு விக்குது ஒரு முறை வித்ததுக்கு ஈரான்ல இருந்து இறக்குமதி பண்ணிட்டேன் அவனுக்கு விக்காத போது அவனுக்கு என்ன வழின்னு அரசு என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்குமா விக்கலை 10 ரூபாய்க்கு விற்கிறே இவனுக்கு எவ்வளோ நஷ்டமாயிருக்கும் இது என்ன பண்ணலாம் யாராவது பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து நீங்கள் கேட்கணும் விவசாயம் வந்து நேராக வந்து இது எவ்வளோ செலவாகுது ஒரு ஏக்கருக்கு என்ன பண்ணுறீங்க இது எப்படி நஷ்டம் வந்துச்சு கிளைமேட் மாறினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவங்கள கேட்டாத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் நீங்களே உட்காந்துட்டு நாங்கள் விவசாயிக்கு செலவு கொடுத்துட்டேன் செலவு கொடுத்துட்டேன் என்ன கரண்ட் ஒன்று இலவசமாக வருது அது முதல்ல கொடுத்தது இந்த இலவச கரண்ட்டு நிறுத்தினீங்கன்னா துப்புரா நின்று போகும் எவனும் எந்த விவசாயமும் பண்ண மாட்டான் ஒரு தொழில்துறையில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க பார்த்து என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான் இதே நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை நாங்கள் விலை சொல்ல முடியுதா நாங்களாக சொல்ல முடியுது விலை இடையில இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அரசு நினைக்கிது நமக்கு எப்படியாவது வந்துடும்னு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது தலையாய பிரச்சனை போக போக வந்து இப்போ எங்களோட இந்த பிரச்சனை முடிந்து எங்களோட இந்த விவசாய வேலையை முடியுது அடுத்து யார் செய்வான் நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தெரியாத ஒரு வேலை ஏவே செய்வான் செய்யவே முடியாது கூலிக்கு வரவங்களுமே 80 வயசுக்காரவங்க வயசு 30 வயசு 40 வயசுக்காரவங்க யாரும் கூலி வேலைக்கு வரதில்லை விவசாய வேலைக்கு கிராமத்தில் ஒன்று ஒன்று அங்கங்கே வராங்க இப்போ இந்த நான் டவுனில் விவசாயம் பண்ணுறேன் ஒருத்தர் கூட ஒரு வயசு பொண்ணு வராது ஏன் அவனுக்கு வேறு வேலை இல்லை 200 ரூபாய்க்கு 200-300 ரூபா கொடுப்பா இதுக்கு பகலெலாம் வெயிலில் வந்து சாக முடியுமா நாங்கள் அதெல்லாம் தேவையில்லை எங்கள் கம்பெனிக்கு போனால் அழகாக 250 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு வந்துடுவேன் இப்படி போகிற சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது எங்களுக்குமே வேலைக்கு அவங்கள விட்டு அந்த பெரிய மனுஷர் அவங்க அந்த 80 வயசுக்காரவங்களுக்கு பின்னாடி நானே விவசாயம் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது இதுதான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நிலம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி வேலை செய்ய ஆள் இல்லை எதுக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னா 10 நாள் வேலை இருக்கும் 10 நாள் வேலை தரமாட்டேன் நீ உங்ககிட்ட இந்த வேலைக்கு வந்து என்ன செய்ய அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சொல்கிறது ரைட்டு இதெல்லாம் எப்படி களை எடுக்கணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சு பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோட இந்த விவசாயம் அழிஞ்சிடும் இதனால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறவனுக்கு 5000 சம்பளம் அரசு ஆஃபீஸில் குறைந்தபட்ச ஊதியம் 30,000 ரூபா இந்த இவங்களாம் செய்கிற வேலைக்கு கம்மியாக நாங்கள் வேலை செய்கிறோமா நாங்கள் ஒருத்தர் உற்பத்தி பண்ணி ஒருத்தன் வாழ்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சிகரெட்டில் இதை குடித்தா சாவுன்னு எழுதி போட்டிருக்கு ஆனால் அது 15 ரூபாய்க்கு விற்கிது நான் கீரையை 10 ரூபாய்க்கு மேலே விற்கவே முடியாது விற்ற 100 கேள்வி கேட்குறேன் இது எதுக்கு 10 ரூபா விற்கிறேன் என்ன பண்ண தோட்டத்துலேயே சும்மா தோட்டத்துக்காரங்க ஏன் இந்த விலைக்கு விற்கிறீங்க தோட்டத்துக்காரங்க எதில் சும்மா வருதா இந்த கொரோனா வந்ததுக்கு முன்னாடி 1 கிலோ விதை 700 ரூபா அதே கீரை விதை இப்போ 1300 ரூபா கேட்டால் டிரான்ஸ்போர்ட் நின்று போச்சுங்கிறேன் ஆனால் நான் அங்கே விற்க முடியல இந்த 10 ரூபாய்க்கு தான் விற்க முடியுது கூலி வேலைக்கு வரவங்களுக்கு கொரோனா வருது நான் வரலன்னு சொன்னால் அவங்களுக்கு 100 ரூபா சேர்த்துறாங்க இப்படி எல்லாமே நாங்கள் வந்து போகக்கூடிய இடுபொருள் வேலை ஆட்கள்லேருந்து எல்லாமே நாங்கள் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் எங்களுடைய பொருளை ஒன்று கூட சேர்த்து விற்க முடியாது சேர்த்தே விற்கவே முடியாது எதுவுமே செய்ய முடியாது இப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறை எப்படி இதுக்கு வருவான் இதில் போனால் நமக்கு லாபம் இருக்குது இது நல்ல தொழிலுக்கு போகலாம்னு நினச்சா தான் வருவான் இது எப்போ இது பொருளாதார ரீதியாக கொண்டு தொழிலாக கொண்டு வரீங்களோ அன்னைக்கு தான் இது ஜெயிக்க முடியும் அது வரையிலும் இது தோல்வியை நோக்கி போய்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறது பொய்யொன்றும் கிடையாது கிராமத்துலேயோ இல்லை விவசாயம் பண்ணுற ஒரு பையனை போய் கேட்டு பாருங்கள் இல்லை விவசாயம் பண்ணுற குடும்பத்தில் கேட்டு பாருங்கள் விவசாயம் பண்ணுற ஒரு பையனுக்கு பொண்ணு அவசியம் கல்யாணம் பண்ணாது ஒரு பையன் வயசு பையன் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நிலம் இருக்குது என் பொண்ணை என் பையனை கட்டிக்கங்கன்னு ஒரு பொண்ணை போய் கேட்டு பாருங்கள் ஒரு பொண்ணு கட்டாது இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இது அவ்வளோ இருக்கிறதுலே ஒரு மனுஷனை வாழ வைக்க போகிறது இதுதான் டாக்டர்கிட்ட போய் 5 லட்சம் கொடுத்துட்டு வருவேன் கடைசியில் அவன் சொல்லி அனுப்புவேன் நல்ல காய் கீரை காய் சாப்பிடுங்க பாப்புன்னு அப்படி வாழ வைக்கிறது நாங்கள் கடைசியில் எங்கள் வீட்டில் எங்கள் பையங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்குமே ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது இப்படி இருக்கும்போது நானே என் பொண்ணெல்லாம் வேணான்ட்டேன் விவசாயிகளுக்கு கொடுக்கல நானே இவ்வளோ சொல்கிறேன் நானே என் பொண்ணை விவசாய பையனுக்கு கொடுக்கல ஏன்னா நான் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக தோல்வி அடைஞ்சு ஒரு மனுஷன் பொருளாதார ரீதியாக தோல்வி அடைகிற போது அவன் எவ்வளவோ மோசமாகணுமோ சமுதாயத்தில் அவ்வளோ மோசத்துக்கு வந்துடுறான் என்ன நேர்மையான ஆளாக இருந்து நாணயமான ஆளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் அவன் பின்தங்குற போது ரொம்ப கேவலமாக வந்துடுறான் இதெல்லாம் மாறணும் மாறலைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வரேன்
நீங்கள் வந்து நேரடியாக விவசாயம் பண்ணுற இடத்துல இது யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு ஒன்றும் நான் தோட்டம் போகிற இடத்துல மூணு குடித்தனம் இருக்குது. சின்ன சிறுவர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கூட வருவாங்க. அவங்கள்ட்ட சில சில ப்ராக்டிக்கல் வேலையை சொல்லி அவங்களுக்கு என்ன அது இது சொல்லாமல் இது பண்ணால் இப்படி வரும், இது பண்ணால் அப்படி வரும், இதுதான் தம்பி அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி வச்சுக்கிட்டு வரேன். என்னால் முடிஞ்சதாங்கண்ணே, நீ என்ன தொழில் பண்ணாலும் கடைசியில் இதையும் பழகிக்கங்கப்பான்னு சொல்லி அந்த பேங்கிலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். தம்பி வாடா, நீங்களா தம்பி இங்கே வாங்க. எங்கடா மிதுனை கூப்பிட்றா? சரி இங்கே வா, நீ நில்ற வாடா, வா தம்பி நில்ல, நீ நில்லு. இந்த பையன் பேர் திருக்குமரன், இவன் பேர் மதன். இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு இன்றைக்கி இவங்க வீடு இவங்க தோட்டத்தை ஒட்டி இருக்குது. தண்ணி கட்ட தெரியும். இந்த வேலை எதுக்கு செய்கிறீங்க, இது பண்ணால் எப்படி, அது பண்ணால் எப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பசங்களும் சொல்லி கொடுத்துருக்குறேன், இது இப்படித்தான் பண்ணணும், இது இப்படி செஞ்சால் இப்படி வரும், அப்படி செஞ்சால் அப்படி வரும்னு. ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டு வேறு படிப்பு படிச்சுக்கிட்டே இரு. இதையும் தெரிஞ்சு வச்சுங்க தம்பி, நீ வரகாலத்தில் விவசாயம் அழிஞ்சிட, நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல நிலமையில் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதே மாதிரி யாரும் சொல்கிறது இல்லை. காட்டுக்குள்ளே விடக்கூடாது, மண்ணில் நடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு பிள்ளைகளை தூக்கி வச்சு கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆகட்டும் சந்தோஷம், படிக்கட்டும். விவசாயம் ஒருத்தர் கூட சொல்லித்தரது இல்லையே. நிலைமை இப்படி போயிட்டுருக்கு. என்றைக்கு விவசாயினுடைய பொருளுக்கு என்றைக்கு அவனுடைய இடுபொருள் போட்டு அவன் என்றைக்கு அவன் விலை வைக்கிறானோ அன்னைக்கு இது ஜெயிக்கும். அதுவரை அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் 140 கோடி பேர் இருக்கான். சாப்பிட என்ன இறக்குமதி வேணாலும் பிச்சை எடுத்தால் கூட நம்ம சாப்பிட முடியாது, பிச்சை எடுக்க கூட வழி இருக்காது. அமெரிக்காவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏகப்பட்ட காசுக்கு பால். கடைசியில் அந்த நாட்டினுடைய பட்ஜெட்டில் கணக்கு பார்க்க போகும்போது எத்தனையோ கோடி கணக்கில் போயிடுச்சு, 5-20 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் அவனே நேரடியாக போய் அந்தந்த நாட்டில் உள்ள விவசாயி வீட்டில் போய் நம்ம நாட்டு காசுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபா கொடுத்தேன் ஒரு மாடு வளர்க்க. எதுக்குன்னா அந்த பால் இறக்குமதி பண்ணால் ஏகப்பட்ட பணம் வருது, எங்கேயோ போகுது, கோடி கணக்கில் அதுக்கே ஆகுது. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து இறக்குமதி பண்ணால் உடனே வராது, லேட்டாக வரும். அதனால் நமக்கு உடம்புக்கும் கெடுதியும் கூட. நம்ம உற்பத்தி ஒன்று அன்றைக்கே பால் ரெடி ஆகிக்கிறேன், நம்ம உடம்புக்கு இது கெடுதியான வியாபாரம் அப்படின்ட்டு அப்படி அன்றைக்கே அமெரிக்காக்காரன் செஞ்சால் வளர்ந்த நாடுங்கிறேன். எல்லாம் செஞ்சால் இன்றைக்கி நம்ம 140 கோடி பேர் இருக்கேன். விவசாயத்தை கண்காணிக்காமல் என்றைக்கு விவசாய பொருளுக்கு விலை இல்லையோ, ஒரு உதாரணம் மளிகை கடை இருக்குது. மளிகை கடையில் நாங்கள் சிறு வயசாக இருக்கும்போது போர்டு வச்சுருப்பாங்க, உற்பத்தி அடக்க விலை 10 ரூபா, விற்பனை விலை 13 ரூபான்னு போட்டிருப்பாங்க. இப்போ எந்த கடையிலையாவது இருக்கா? எனக்கே ஒரு வயிற்றுச்சலான சோழி, நான் வெந்தயக்கீரை ஹோல்சேல் கடையில் போய் வாங்குகிறேன், 63 ரூபா எனக்கு கிலோ, 5 கிலோ வாங்கி கொண்டு வந்து போடுறேன். அதே இது கொஞ்சம் பற்றாக்குறையாக போச்சு, ஒரு 200 கிராம் பக்கத்து கடையில் போய் கேட்குறேன், 100 கிலோ வந்து 120 ரூபா சொல்கிறார், 120 ரூபா 130 ரூபா சொல்கிறாரு. எவ்வளோ விலை வித்தியாசம்? இப்படி அவ்வளோ விற்கிற போது அவர் கோடீஸ்வரனாகத்தான் செய்வார். அப்போ அதை பார்க்குறவங்க அந்த தொழிலுக்கு போவாங்களா, இதுக்கு வருவாங்களா? அதை ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு அரசு பண்ணியிருக்கா? இந்த விலைக்கு வாங்கி இந்த விலைக்கு ஏன் விற்கிறேன்னு கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது. அவன் என்ன விளைவிக்கிறானோ அதுதான். அதே இது வந்து இப்போ இந்த டீ கடை பேக்கரியெலாம் இருக்குது. இந்த ஆவின் பால் கட்டுப்படுத்தினாங்க, ஆவின் பால் கடை கொண்டு வந்து 5 ரூபா டீ, 5 ரூபா டீன்னு சொல்ல வந்தேன், ப்ரைவேட்டில் 10 ரூபாய்க்கு விற்கிது. இல்லாட்டி இந்த ஆவின் பால் வந்து ஆவின் பூத்து அதை போடாட்டி இன்றைக்கி டீ 20 ரூபாய்க்கு விற்கும், காஃபி 30 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அது கட்டுப்படுத்துறதுக்கு அரசு ஒரு வழி செய்யவும் தான் அவன் பேசாமல் இருந்தான் ப்ரைவேட்டில். அதே மாதிரி இது இருக்குன்னா எங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்குகிறாங்க விவசாயிகிட்ட, இப்போ ஒரு தட்டைப்பயிர் வாங்குகிறான், என்கிட்ட 10 ரூபா 12 ரூபான்னு வாங்கிட்டு போய் 50 ரூபாய்க்கு விற்கிறான். எதுக்கு இப்படி 50 ரூபா விற்கிது, என்ன ஏதுன்னு தெரியணும்ல? எதுக்கு எத்தனை ஆஃபீஸ் இருக்குது, எத்தனை வணிகவியல் துறை இருக்குது, என்னென்ன இருக்குது? யாராவது போய் எந்த கடையிலையாவது கேட்டிருக்காங்களா, அந்த போட தொங்கோடுன்னு சொல்லியிருக்காங்களா, என்ன விலை கடை விற்கிறேன்னு கேட்டிருக்கானா? எதுவுமே கேட்கலை. ஆனால் விலைவாசி ஏறுது ஏறுதுன்னா எங்களுக்கு யார் கொடுக்குறா? விவசாயிக்கு யார் கொடுத்தா? நாங்கள் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு ஒரு 100 ரூபாயும் 50 ரூபாயும் கொடுத்து விலைவாசி ஏறிடுச்சு, எங்களுக்கு விவசாயி கொடுத்து விலைவாசி எதுவுமே ஏறலையே. பூரா வியாபாரிகளும் கடைக்காரங்களும் சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கு யார் கொடுத்தா? எங்கள்கிட்ட உற்பத்தி பண்ண பொருள் கூட 100 ரூபா வெங்காயம் விற்றுச்சுன்ட்டு ஈரான்லேருந்து இறக்குமதி பண்ணேன், ஒரே 100 ரூபாய்க்கு விற்கிறவங்க எங்களுக்கு 60 ரூபா விற்றுச்சு, மார்க்கெட்டில் 60 ரூபா 70 ரூபான்னு வெங்காயம் போச்சு. அதை பொறுக்காமல் உடனே இறக்குமதி பண்ணிங்களே,
அதே இது அடுத்த பொருள் ஏன்டா இப்படி விக்கிறேன்னு கேட்கணும்ல யார் கேட்குறா இப்படி கேட்கல அப்போ நான் என் பிள்ளை என்ன செய்ய நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் இந்த விலைக்கு வைக்க மாட்டேங்குது இது எதுக்குடா நமக்கு அப்படின்ட்டு என் பிள்ளையும் மளிகை கடை தான் வைக்க என் பிள்ளை போய் விவசாயம் பண்ணுமா 10 ரூபா பொருளை வாங்கி கொண்டு நம்ம 20 ரூபாய்க்கு விற்றுக்கலாம் நம்ம எதுக்கு இந்த வேலை நமக்கு அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்குது உலகம் இப்படிலாம் போகுது அரசாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்ற பொதுமக்களாக இருக்கட்டும் பொதுமக்களுமே யாருமே கேள்வி கேட்குறது மளிகை கடையில் போய் ஏப்பா போர்டு போடல டிவியில் டெய்லி காலையில் விலைப்பட்டியல் போடுறேன் எந்திரிச்ச உடனே முள்ளங்கி 20 ரூபா கீரை 10 ரூபா கடுகு 20 ரூபா கடுகு 50 ரூபா 70 ரூபான்னு போடுறேன் விலைப்பட்டியல் நீங்கள் டிவி பார்க்குறீங்களா எல்லாரும் 70 ரூபா போட்டாச்சு அதிகபட்சம் 50% வச்சு கூட விற்கட்டேன் 70 ரூபா போடுறது 50%னா இதில் ஒரு 5, 7, 35 100 ரூபாய்க்கு விற்கலாம் ஏப்பா இவ்வளோ விற்கிறேன்னு கேட்டு யாராவது கேட்டிருக்கீங்களா யார் கேட்குறீங்க அதே விவசாய பொருள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு விற்றுறேன் தக்காளி விற்கிறேன் 2 நாளைக்கு ஒரு தக்காளி 10 ரூபாக்குறை மழை பெஞ்சாலும் சனைக்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுறேன் அடேப்பா காய்கறி விலை தலைகள் தான் விற்கிது எக்கச்சக்கமாக விற்கிது இப்படி விற்றா எப்படி பிழைக்கிறது அதைத்தேன் சொல்கிறீங்களே தவிர்த்து வேறு எந்த பொருள் என்னென்ன விற்கிது கடையில் ஒருத்தராது பொதுமக்களும் அதை பற்றி கேட்குறதே இல்லையே விவசாய பொருள் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விலை வாசி உயர்வும் எங்களுக்கு வராது இடைத்தரகளுக்கும் கடைக்காரவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர்த்து எங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லையே இப்போ நானே கீரை விற்கிறேன் 10 ரூபாய்க்கு விற்கிறேன் என்கிட்ட 100 கிலோ என்ன நீ தோட்டத்திலே 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க என்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் பக்கத்துலேயே 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ வாங்குகிற பொதுமக்கள் என்ன சொல்லுது அவன் கடை வாடகை தரேன் அவன் கடைக்காரன் சேர்த்தேன் விற்பேன் நீ கம்மியாக கொடு அவனுக்கு கொடுக்குற ஆதரவை எங்களுக்கு கொடுத்தா இன்னும் உற்பத்தி அதிகமாகும்ல இன்னும் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுவான்ல சரி அதை பண்ணணும்னா பிரயோஜனம் இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு யாருமே அதை பண்ணுறது இல்லையே விவசாயம் மட்டும் விற்கவே கூடாது எதுவுமே கம்மியாகவே இருக்குது நான் ஆய்வு எங்களுக்கும் கிளா கடையில் போனால் எல்லாருக்கும் விற்கிறவள தானே எங்களுக்கு மட்டும் நான் 10 ரூபானா விவசாயிக்கு மட்டும் என்ன 2 ரூபாய்க்கே கொடுக்க போகிறேன் விவசாயிக்கு இருக்கிற ஒரே செலவு இந்த இலவச மின்சாரம் அதை நிறுத்தினா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் பூரம் துப்புரம் அடைச்சிட்டு உக்காந்துருவேன் வீட்டில் நீ அந்த இலவச மின்சாரத்தை மட்டும் நிறுத்துங்க விவசாயம் எவ்வளோ கேவலமாக போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கீங்களான்னு பாருங்கள் எவ்வளோ சம்பளம் வேணாலும் கட்டுப்படியாகாது அது இருக்க போய் ஒரு அந்த இலவச மின்சாரம் இருக்க போய் எங்களை மாதிரி ஆள் அது எங்கள் வயசு ஆள் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே ஆள் பண்ணவே பண்ணாது இதெல்லாம் நல்ல ஒரு முடிவு எடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னா விவசாயம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தேடி வாங்க இப்போ நான் இருக்கிறேன் ஒரு இடம் ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு போடுவேன் எனக்கு சொந்த நிலம் இல்லாதவனாக இருப்பேன் நான் போய் நிலம் கொடுக்குறவங்கள்ட்ட போய் எனக்கு பட்டா கூட ஈஸி கொடுன்னு கேட்டால் என் பேரில் கொடுப்பாங்களா விவசாயத்துக்கு விடுறதே பெரிய விஷயம் அது என்ன சரி நீங்கள் வந்து விஓவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் நேராக வா இடத்துக்கு வா நீ என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ இடத்து போட்டிருக்கீங்க இது போட்டிருக்கீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இந்த அரசில் இவ்வளோ சலுகை இருக்குது நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் ஊக்குவிச்சு நாங்கள் பண்ணுவோம் உங்கள்கிட்ட வரங்குலாட்டி அப்படி கண்ணீர் சிந்திடுறாப்புல இருக்குது வர அரசு அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு மானியத்தையும் கலெக்ட்ரேட்டில் உட்காந்து நிலம் அதிகமாக இருக்கிறவங்க பட்டா கொண்டு வந்து அவன் எல்லோரும் ஷேர் பண்ணி எழுதி எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்புறம் உற்பத்தி எப்படி வரும் ரிக்கார்டெல்லாம் சொல்லலாம் 1000 பேருக்கு நாங்கள் சப்சிடி கொடுத்துட்டோம் இவ்வளோ நிலத்துக்கு நாங்கள் உதவி இருக்கோம்னு நீங்கள் ரிக்கார்டு காமிச்சிட்டே போக வேண்டியதான் ஒரு காலத்தில் வெறும் ரிக்கார்டாகத்தே இருக்கும் விவசாயம் எதுவுமே இருக்காது இதுதான் நடக்க போகுது அவ்வளோதான் இதை வந்து அனுசரித்து பொதுமக்களும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க ஒரு இடத்துக்கு போனால் பொதுமக்கள் கேள்வி கேளுங்க இதுதான் இப்படி பண்ணுறீங்க தீவில் இப்போ தானே பார்த்தேன் எவ்வளவு செலவு வந்துடும் டிரான்ஸ்போர்ட் செலவு வந்தாலும் வச்சாலும் எவ்வளோ வரும் எத்தனை பர்சன்ட் செலவாகும்னு நீங்கள் கேட்டாத்தே அடுத்து ஒரு குறைவாக இருக்கேன் அரசுகிட்ட புகாரும் பண்ணுங்கள் இந்த இடத்துல இப்படி விற்கிறாங்க இந்த மாதிரி இப்படி செய்கிறாங்க விற்றா பயம் இருக்கேன் அடுத்து விற்க மாட்டாங்க யாரும் எதுவுமே கேட்குறது இல்லை நமக்கு என்னான்ட்டு போகிறது அது கடைசியில் விவசாயம் அழிஞ்சிடும் எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் என்ன விலைவாசி ஏறுது நீ சூறையில் தவிர்த்து உணவுப் பொருள் எந்த விலைவாசி ஏறினாலும் அது எங்களுக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக எதுவுமே வர்றதில்லை அது வியாபாரிகளுக்கு ஏறுது ஒரு பற்றாக்குறை வருதுன்னா எங்கள்கிட்ட வாங்கி வச்சுக்கிடுவேன் ஆறு திரும்ப ஒரு மாதம் கழித்து பற்றாக்குறை ஆன பின்னாடி என் 10 ரூபா பொருள் 30 ரூபாய்க்கு விற்பான் நாங்கள் யாருமே எந்த விவசாயம் எந்த பொருளையும் தேய்க்கி வச்சுட்டு வீட்டில் உட்காரல அவன் பாடே பெரிய கஷ்டம் எப்படா விற்பான் எப்படா கஷ்டப்படுவோம்ட்டு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கிறான் விவசாயம்னு பொருளை தேய்க்கி வச்சுக்கிட்டே இல்லை இதெல்லாம் பார்த்து செய்யுங்க எந்த நாங்கள் எங்களுக்கு கூலிக்கு வரவங்களுக்கும் சம்பளம் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி அவங்க 10 ரூபா கேட்டு நாளைக்கு 20 ரூபானா கொடுத்தே ஆகினேன் கொடுக்காமல் செய்ய முடியாது குரு விவசாயியாக இருந்தாலும் அவனும் ஆள் வச்சு தான் வேலை செய்யணும் டிராக்டர்காரங்க இருக்காங்க அவர் டிராக்டர்காரர் கேட்டால் சொல்கிறாரு
பத்து லட்ச ரூபாய்க்கு டிராக்டர் விற்கிது, நான் சும்மா வந்து ஓட்ட முடியுமா? மணிக்கு 2000 கொடுங்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் 2000 உழுக பார் போகிறவங்களுக்கு சம்பளம் 700 ரூபா, களை எடுக்கிறவங்களுக்கு 400 ரூபா, இவ்வளவும் கொடுத்துட்டு இதெல்லாம் பயந்துக்கிட்டே நிறையா பேர் விவசாயம் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த கூலிக்கு பயந்துட்டு இவ்வளோ பண்ணி அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, இது எதுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே உண்மை தான். இன்றைக்கி விவசாயம் கொஞ்சமாக குறைஞ்சது காரணம் இதுதான். போதுங்களப்பா. வாய்கட்டி வர்கட்டி வளர்த்தினே முள்ளேரே.